டாக்டர், பிராய்லர் சிக்கன்ல குரோத் ஹார்மோன் ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் போட்டு தாக்குறாங்களாமே, அது சாப்பிடுறது ஹெல்த்தியா இல்லையா? பிராய்லர் சிக்கன் 6 வாரத்திலேயே 1.5 கிலோல இருந்து 2 கிலோக்கு வந்துடுறதுனால நிறைய பேருக்கு அதுக்கு குரோத் ஹார்மோனும் அன்னெசரி ஆன்டிபயோட்டிக்ஸ் தரதுனால அது அப்படி வளருதான்ற டவுட் இருக்கு. ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம் வாங்க. குரோத் ஹார்மோனை சிக்கன் ஃபீட்ஸ்ல போட முடியாது. ஏன்னா சிக்கன் அதை சாப்பிட்டுச்சுன்னா அதோட டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் குரோத் ஹார்மோன் யூஸ்லெஸ் ஆக்கிரும். அதை தவிர அது ஒரு ஒன் டைம் இன்ஜெக்ஷன் கிடையாது. 2 வாரத்துக்கு காலையில நைட்ல ஒரு ஒரு கோழிக்கும் தனித்தனியா போடணும். இதனால இது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்ஷன் கிடையாது. அதை தவிர குரோத் ஹார்மோனோட 2 வாரம் டோசேஜ் விலை பாத்தீங்கன்னா 300 to 400 ரூபாய். எப்படி நம்மளுக்கு கோழியை 300 ரூபாய்க்கு கொடுக்க முடியும்? பிராய்லர் கோழிங்க எதுக்கு அப்படி பெரிய சைஸுக்கு வருதுன்னா ஆர்டிபிஷியல் செலக்ஷன் ஒரு ப்ரோசஸ்னால. எப்படி நாயங்கள்ல பங்கு குட்டியாவும் கிரேட் டேன் பெருசாவும் இருக்கு, அந்த மாதிரி நம்ம சாப்பிடுற பிராய்லர் சிக்கன் 6 வாரத்திலேயே அந்த சைஸ் வர்றதுக்கு ஜெனட்டிக்கா செலக்ட் ஆயிருக்கு. ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லா கோழிங்களுக்கும் தராங்க. நம்ம சாப்பிடுறதுக்கு 7 நாளைக்கு முன்னால ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறுத்திட்டா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிக்கனை நல்லா பாயில் பண்ணி சில்லி பெப்பர் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு சமைக்கும் போது அதுல இருக்க ஆன்டிபயோட்டிக்ஸோ ஹார்மோன்ஸோ எல்லாம் டீஜெனரேட் ஆகி நம்மளை அஃபெக்ட் பண்ற ஸ்டேட்லயே இருக்காது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு என்ன ஃபாலோ பண்ணுங்க.